திருச்செந்தூரில் பெற்ற தாய்க்கு பாசப்பிள்ளைகள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியுள்ளனர். கல்யாணகுமார் என்பவரின் மனைவி சுப்புலட்சுமி 2021 மே 14 கொரோனா பாதிப்பில் உயிரிழந்தார். அவருடைய மகள் ஜெய்சங்கரி மற்றும் மகன் ராகவேந்திரா ஆகியோர் அவர்களின் அன்பு தாய்க்கு கோவில் கட்ட முடிவு செய்தனர். எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் ஏன் கோவில் கட்டணும் அப்படின்னா, நாங்கள் ஒரு 4 குடும்பமாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டது அஸ்திவாரமாக இருந்தது அம்மா தான். கொரோனாங்கிற கொடிய நோய் திடீர்னு வந்துட்டு போனதுனால அம்மா எங்களை விட்டு மறையக்கூடாதுங்கிறதுக்காக நிரந்தரமாக என் காலத்துக்கு அப்புறமும் எங்களுடைய சங்கதியர்களுக்கு குலதெய்வமாக இருக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அம்மாவுக்கு ஒரு கோயில் மட்டும் இல்லாமல் ஒரு அறக்கட்டளையை நிர்வகித்து அதன் மூலமாக திருச்செந்தூர் சுற்றுவட்டாரத்தில் சுப்புலட்சுமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக கல்விக்காகவும் முதியோர்களுக்காகவும் இந்த இடத்துல உருவாக்கணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அம்மாவுக்கு கோயில் மட்டும் இல்லாமல் அம்மா பேரில் ஒரு வீதியவே உருவாக்கியிருக்கோம். திருச்செந்தூர் முழுக்க இருமை சுப்புலட்சுமி அறக்கட்டளை மூலமாக நிறைய அறக்காரியங்கள் செய்யலான்னு சொல்லிட்டு நானும் என் சகோதரி ஜெய்சங்கரியும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம். அம்மாவோட அருள் அதை எங்களுக்கு பண்ணி கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வீரபாண்டியன் பட்டினம் குறிஞ்சி நகரில் சுப்புலட்சுமி என்ற கார்டனை அவர்கள் உருவாக்கி 3000 பரப்பளவில் 40 லட்சம் மதிப்பீட்டில் அன்னை சுப்புலட்சுமி என்ற பெயரில் கோவில் கட்டியுள்ளனர். மேலும் அங்கு சுபலிங்கேஸ்வரர் என்ற சிவலிங்கத்தையும் ராஜகணபதி விநாயகரையும் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகமும் நடத்தியுள்ளனர்.